தோழன் தோழிகளா, 2K மாமியார் மருமகளின் விலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மட்டன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு தாளிக்க வெஞ்சியில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா. பச்சை மிளகா சும்மா லைட்டாக கிரிக்குங்க, அதுவே கரைஞ்சிரும் பிரியாணியில். லைட்டாக கிரி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி புதினா நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிங்க. வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். அதுதான் பிரியாணியோட சீக்ரெட்டேங்க. அப்புறம் அதில் போடுற மசால் ஒரு சீக்ரெட், அவ்வளோதான். வேறு எந்த சீக்ரெட்டும் இல்லை பிரியாணியில். இது கொங்கு நாட்டு ஸ்டைல் பிரியாணிங்க. கொத்தமல்லி புதினா சாப் பண்ணதை போட்டு வதக்குங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் சுருள வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கணும். இந்த தக்காளி வதங்கணும்னா உப்பு போடணும். பழைய காலத்து தக்காளியெல்லாம் அவ்வளோ அப்படி போட்டோன்னே கரையும்ங்க. இப்போ தக்காளியெல்லாம் கரையவே மாட்டேங்குது, கரைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணுங்க. இப்போ பிரியாணி மசால் போடுங்க. இது ஹோம்மேட் பிரியாணிங்க, நம்ம வீட்டிலையே அரைச்சது. இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மட்டன் போடுங்க. அடுத்து நல்ல சுருள வதங்கினதுக்கப்புறம் மட்டன் போடுங்க. மட்டனை வந்து ஊற வச்சுருக்கோம். நம்ம தயிர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊறுனா கறி கொஞ்சம் நல்லா வேகும். உங்களுக்கு ஒரு 1 ஹவராவது நல்லா ஊறணும் மட்டன். ஊறுனா கறி வந்து சாஃப்டாக வெந்துருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு சுருளில் வதக்கிருங்க. சிம்பிள் தாங்க பிரியாணி பண்ணுறதெல்லாம், ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாட்டு நாங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணியாலேருந்து கரெக்டாக ஊற்றிக்கிங்க. பாஸ்மதி ரைஸு போடாதீங்க, ஜீரக சம்பா ரைஸ் போடுங்க. ஜீரக சம்பா தான் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டே. கொங்கு நாட்டு ஸ்டைலே வந்து ஜீரக சம்பா தான் உங்களுக்கு. ஜீரக சம்பா போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணுங்களா.